சென்னை குரும்பேட்டையில் வாடகை வீடு எடுத்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனை செய்து வந்த காதல் ஜோடியை போலீசார் கைது செய்தனர். தாம்பரத்தை அடுத்த குரும்பேட்டை லட்சுமிபுரம் பகுதியில் குரும்பேட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த இருவரிடம் போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அவர்கள் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் மற்றும் அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த ரபிக் என்பதும் தெரிய வந்துள்ளது. அவர்கள் இருவரும் குரும்பேட்டை லட்சுமிபுரம் பகுதியில் இருக்கும் விஜய் என்பவரிடம் போதை மாத்திரை வாங்க வந்ததை ஒப்புக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் குரும்பேட்டை லட்சுமிபுரம் பகுதியில் உள்ள விஜய் வீட்டிற்கு சென்று சோதனை செய்தபோது அவரது வீட்டில் 310 போதை மாத்திரைகள், 200 கிராம் கஞ்சா மற்றும் 30,200 ரூபாய் பணம், 4 விலை உயர்ந்த செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். மேலும் வீட்டிலிருந்த விஜய் மற்றும் அவருடன் தங்கியிருந்த ஜாஸ்மின் என்ற பெண்ணையும் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் தனது காதலி ஜாஸ்மினுடன் இணைந்து கடந்த 6 ஆண்டுகளாக குரும்பேட்டை பகுதியில் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டு போதை மாத்திரைகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்தது அம்பலமானது. மேலும் ஜாஸ்மினுக்கு ஏற்கனவே தினேஷ் என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் இருவரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.